பிரியாணி செஞ்சு டபராவை கீழே இறக்கி வச்சுட்டோம்னா அத கழுவி வச்சிருவான், அவன் தான் கழுவான் பாத்திரம் வீட்டுல. கூட்டியம்மா சொல்லுங்க மேடம், கூட்டிட்டு போ வீட்டுக்கு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம், நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. 4 வருஷம் இருக்க தெரிஞ்சதுல அவ கூட, அவன் வந்து நிஜமாவே உன்னை லவ் பண்ணுறான்னா உங்ககிட்ட வந்து சேருவான். நீ சொல்றது உண்மைன்னா, நீ வந்து சொல்றல்ல அவனை பத்தி எனக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்க மேடம். நீ சர்டிபிகேட் வேற கூடு. நீ வந்து உனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னா, நிஜமாவே அவன் உன்னை நேசிக்கிறான்னா அவன் வந்து சேருவாம்மா. அவனுக்கு கொஞ்சம் தொல்லக்கூடாமா, அவனை விடு. அவனுக்கு பாரு, அவன் டிஸ்டர்ப்டா இருக்கான். அவன் அப்பாவோட பிரச்சனை, வீட்டில் ரெண்டு தம்பிங்க இருக்காங்க, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முறப்படியாக நீங்கள் இந்த 4 வருஷம் கொண்டு போல. பல பிரச்சனைகள் அவன் மாட்டியிருக்கான். அவன் அந்த ட்ரக்கு பழக்கத்துலேருந்து வெளியே வரணும், அது வேற இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது நீ கொஞ்சம் அவனை ஃப்ரீயாக விட்டா அவனே உங்ககிட்ட வருவான். நிஜமாவே அவன் அவனை நேசிக்கிறான்னா. இல்லை நீ இப்போ கட்டாயப்படுத்தி நீ கூட்டிட்டு போனேன்னா, அவன் சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது, நீ கட்டி போட்டெல்லாம் வச்சுக்க முடியாது. இப்போ ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லு குட்டியம்மாக்கு. நான் என்னத்த சொல்றது, சொல்லு. பொறுமையா இருக்கு சொல்லுங்க மேடம், வெயிட் பண்ண சொல்லுங்க. வெயிட் பண்ணா தாலி கட்டிவா? தாலி கட்டி அதுதான் மேடம், பொறுமையா. நான் ஒரு நிமிஷம், தாலி கட்டுவியா? பொறுமையா இருந்தா நான் வீட்டில் போய் பேசி கொஞ்சம் அவளை ஏமாத்த மாட்டேல்ல? ஏமாத்தல மாட்டேன் மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆஹா, பண்ணலாம். கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, அவ வந்து நிப்பா மண்டபத்துல. ஆ சரி மேடம். பிரச்சனை கிரியேட் பண்ணுமா? ஆ கண்டிப்பா. புரியுதா? இன்னும் அவளை ராவ் லவ் பண்ணிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன மேடம் எனக்கு இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.